கண்ணீர் கூட இந்த மண்ணில தான் விழுந்தது. ஜெய் கூப்பிடுறோம். ஸோ என்னோட ஒரு 3 வருஷ இந்த படிப்பில் வந்து நான் 30 வருஷ அனுபவத்தை வந்து இந்த கல்லூரியில் தான் கிடைச்சது எனக்கு. ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒன்று உண்மையிலே சொல்கிறேன், இந்த காலேஜில் படித்த 3 வருஷத்தில் நான் வந்து ஒரு தீவிரவாதி ஆகலாம்லாம் நினச்சேன், நான் ஒரு நக்சலைட் ஆகலாமான்லாம் நினச்சேன், அதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆகலாமான்னு நினச்சேன். ஸோ என் அது பலவிதமான இப்போ சொன்ன மாதிரி ஒரு மிக்சடு எமோஷனல், எனக்கு வந்து தப்பை எப்படி தட்டி கேட்குறது, போராடணுமா, துப்பாக்கி எடுக்கணுமா, இல்லை கத்தி எடுக்கணுமா, இல்லை கவிதை எழுதணுமா, இல்லை படம் எடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ கடைசியாக நான் டிசைட் பண்ணதுதான் இந்த கலைத்துறை சினிமாவில் வந்தேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை வைக்கணும், ஏதாவது நம்மளால் வெறும் என்டர்டைன்மெண்ட் மீடியாவாக இருந்து அதை அப்படியே விட்டுட போயிடக்கூடாதுன்றதுக்கு, உலக ஒரு உலகப்போர் வந்து முடிவு பெற்றது வந்து ஒரு சிறுமியின் வந்து வியட்நாம் வார், அமெரிக்க வியட்நாம் வார் வந்து முடிவு பெறதுக்கு காரணம் வந்து ஒரு சிறுமியின் அந்த ஓடி வரும் நிர்வாண ஃபோட்டோ தான் ஒரு வார் முடிவுக்கு காரணம்னா, ஒரு சினிமா வந்து சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு படத்துலையும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். நான் ரமணால் கூட எழுதினேன், ஒரு நாட்டோட திருத்த ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி, நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர எல்லாத்தையும் நெருப்பாக்குற சக்தி இருக்குன்னு சொல்றேன். அது நான் வேற எங்கேயும் இல்லை, இந்த கல்லூரி இருக்கிற மாணவர்கள், இந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் படத்தை பண்ணேன். நான் வந்து என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். அப்போ என்ன ப்ராப்ளம் பண்ணிருக்கேன், வேறு ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருக்கும் அந்த தீபாவளி டைம் தான். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெயின் கார்டு கேட்லேருந்து அந்த பக்கம் அந்த மலைக்கோட்டை வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு கை கோத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறவங்களை இந்த பக்கம் பிரித்து வர்றது, வர்றவங்களை அந்த பக்கம் வர்றது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கல்லூரியிலேருந்து பிஷப் பெரிய கல்லூரியிலேருந்து போவாங்க.